இன்றைய தேவ வார்த்தை, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். பரிசுத்த வேதத்துல எலியா என்கிற தேவனுடைய ஊழியக்காரர் தேசத்தின் பஞ்ச காலத்துல சாரிபாத் ஊர்ல ஒரு விதவை வீட்டிற்கு சென்றார். அந்த விதவையோ ஒரு கைப்பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் மட்டுமே கடைசியாக தன் வீட்டுல வைத்திருந்தா. அதில் அடை செய்து சாப்பிட்டுட்டு தானும் தன் பிள்ளையும் செத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா. அந்த விதவை தன்னிடம் பசியோடு வந்த எலியாவிற்கு முதல்ல அடை செய்து கொடுத்தாள். அப்பொழுது கத்தர் அந்த எலியா மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்தார். பஞ்சகாலம் முடியும் வர மாவும் எண்ணெயும் பாத்திரத்துல குறையாம இருந்ததே அந்த அற்புதம். இருளான அவள் வாழ்வு மாறியது. நம்மை சுற்றிலும் பசியுள்ளவங்க, உணவு கிடைக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மால இயன்ற அளவு அவங்க பசி ஆற்றும் போது இருளான நம்ம வாழ்க்கையில கத்தரின் வெளிச்சம் உதிக்கும். ஆமென்.